முஸ்லிம் மக்களை ஏமாற்ற மற்றுமொரு முயற்சி என குறிப்பிட்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவர் பேராசிரியர் ஜி எல் பீரிசினால் நேற்றைய தினம் ஊடக அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. நடைபெற்று முடிந்த தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வெற்றியீட்டி 24 மணித்தியாலங்களுக்குள் பொதுபல சேனா பொதுஜன பெரமுனவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக பொய்ப்பிரச்சாரம் ஒன்று சமூக வலைத்தளங்களில் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. அதன் பின்னர் கண்டி, உக்ரஸ மற்றும் அகலவத்தையின் வியங்கல்ல ஆகிய பகுதிகளில் பல்வேறு முஸ்லிம் மக்களின் பொதுஜன பெரமுனவின் ஆதரவாளர்கள் துன்புறுத்தப்பட்டதாகவும் முஸ்லிம் பேரவையைச் சேர்ந்த என் எம் அமீனை மேற்கோள் காட்டி பத்திரிகையிலும் செய்திகள் வெளியாகியிருந்தன எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அத்தோடு கடந்த 2015 ஆண்டு தேர்தலுக்கு முன்னர் அலுத்கமையில் இடம்பெற்ற சம்பவம் மற்றும் ஜிந்தோட்டையில் இடம்பெற்ற சம்பவம் ஆகியன குறித்து விசாரணை செய்வதற்கு ஆணைக்குழுக்களை அரசாங்கம் அமைக்க வேண்டுமெனவும் ஜி எல் பீரிஸ் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் இன்று ஊடக சந்திப்பை நடத்தியிருந்த பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் முஸ்லிம் மக்களின் வாக்குகளை பெற வேண்டுமாயின் முஸ்லிம் மக்களின் பிரச்சினை குறித்த கூட்டு எதிர்க்கட்சியின் கருத்தை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினார். அத்தடம் அப்பி மே விழாவெதி காயக்கவத் கெட்டுமகட்டையான சூதானமாக நே ஏ காயக்கவத் தீன பயக்கட்டனான் நிவை. உண்மையில் நாம் இந்த தருணத்தில் யாருடனும் மோதலுக்கு செல்வதற்கு தயாரில்லை. அது யார் மீதுமுள்ள அச்சத்தினால் அல்ல. மோதலில் ஈடுபடும் தருணம் இதுவல்ல. ஏனெனில் நாடு மிகவும் ஆபத்தான சூழலில் உள்ளது. இந்த தேர்தலின் பின்னர் நாடு மரணித்த பின்னர் மீண்டும் பிறப்பதற்கு முன்னரான காலப்பகுதி போல் உள்ளது. ஜி எல் பேரிஸுக்கு நான் ஒன்றை கூற விரும்புகின்றேன். நீங்கள் வெளியிட்ட அறிக்கை அல்லது இந்த ஊடக அறிக்கையில் உள்ள அனைத்து விடயங்களையும் முற்றுமுழுதாக நாம் நிராகரிக்கின்றோம். அதேபோன்று இந்த பொய்யான செய்தியை சமூக ஊடகங்கள் ஊடாக வெளியிடுகின்ற நபர் அல்லது இணையதளம் தொடர்பில் ஆராயுமாறு பொலிஸ்மா அதிபரிடம் நாம் கோரிக்கை விடுத்துள்ளோம். இது எமது உயிருக்கு பாரிய பிரச்சினை. ஜி எல் பீரிஸ் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள இந்த அறிக்கை தொடர்பில் கூறுவது என்னவென்றால், முஸ்லிம் மக்களை ஏமாற்ற மற்றொரு முயற்சி என்ற தலைப்பில் இந்த ஊடக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் உள்ளடக்கப்பட்டுள்ள சில விடயங்கள் எம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாதவை. பாரிய பொய்கள் இதில் எழுதப்பட்டுள்ளன. ஆகவே ஜி எல் பீரிஸ் உட்பட பொதுபல சேனாவை அழிக்க வேண்டுமென நினைக்கும் 4-5 பேர் கூட்டு எதிர்க்கட்சியில் இருக்கின்றனர். அதில் ஊடகவியலாளர்களும் இருக்கின்றனர். மேலும் ஒரு சிலர் இருக்கின்றனர். அவர்களை ஒன்றன்பின் ஒன்றாக நாம் பார்த்துக்கொள்வோம். ஜி எல் பீரிஸுக்கு நாம் ஒன்றை கூறி வைக்க விரும்புகின்றோம். முஸ்லிம்களின் பிரச்சினை தொடர்பில் எம் மீது குற்றம் சுமத்துவதற்கு முன்னர் பெரிய கண்ணாடிக்கு முன் சென்று ஆடைகளை களைந்து உரியவை உரிய இடத்தில் இருக்கின்றனவா என முதலில் பாருங்கள். உறக்கத்திலிருந்து எழும்பிய சிறிய குழந்தை போல் மக்கள் வாக்களை வழங்கிய பின்னர் இருந்த காலத்தில் எந்த ஒரு தீர்வையும் பெற்றுக் கொடுக்காமல் நாட்டியமாட வேண்டாம் என்பதை கூறி வைக்க விரும்புகின்றோம். அதேபோன்று அவர் சார்ந்த குழுவுக்கும் நாம் கூறுகின்றோம். முஸ்லிம் மக்களின் வாக்குகளை இலக்கு வைத்தோ அல்லது வேறு யாருடையதாவது வாக்குகளை எதிர்பார்த்தோ பொதுபல சேனாவையோ ஞானசார தேரரையோ கால்பந்து போல் எண்ண வேண்டாம். தமது அரசியல் அதிகாரத்தை பாதுகாப்பதற்கான தேசிய செயற்பாட்டை முன்னெடுக்கின்றனர். எம்மை அங்கு மடிக்கின்றனர், இங்கு மடிக்கின்றனர். எனினும் உண்மையான பிரச்சினை குறித்து யாரும் பேசுவதில்லை. முஸ்லிம் மக்களின் வாக்களி பெற வேண்டுமாயின் முஸ்லிம் மக்களின் பிரச்சினை தொடர்பான கூட்டு எதிர்க்கட்சியின் கருத்து என்ன? ஐக்கிய தேசிய கட்சியின் கருத்து என்ன? மக்கள் விடுதலை முன்னணியின் கருத்து என்ன? ஹெலோ உரிமையாவின் கருத்து என்ன? முஸ்லிம் காங்கிரஸின் கருத்து என்ன? பதியுதீன் ஹக்கீம் ஆகியோரின் கருத்துக்கள் என்ன?